புதிதாய் புகுத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஒரு வெற்றிலையுடன் ஐந்து துளசி இலைகளை கையில் எடுத்து நம்பியாரை போல் கைகளை கசக்கி சாறு எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் சளி மற்றும் இருமல் ஓடி போகும் உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் மனதையும் வாழ்வையும் வளமாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளங்கம் கம் கணபத ஏ வர வரத சர்வ ஜனமே ஆதித்யாயசாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமகா அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் கடன் அப்படின்னு சொன்னாலே அன்னைக்கு சொன்ன ஒரு சொற்றொடர் என்னன்னாக்க கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஆனா இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னாக்க கடன் அன்பை முறிக்கும் கொஞ்சம் காலம் கை காலையும் சேர்த்து முறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார் இந்த கடன் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிராக்டிக்கலான லைஃப்ல எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கணும்னாக்க இஎம்ஐல வாங்கலாமா ஏன்னா எல்லாருடைய சம்பளமும் கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து இஎம்ஐல ஒரு பொருள் வாங்குறோம் அதை திருப்பி அந்த இஎம்ஐ அல்லது அந்த கடனை திருப்பி கொடுக்கும்போது தான் சார் வாழ்க்கையில் வந்து பூகம்பமே வெடிக்குது எந்த நட்சத்திரக்காரர்கள் கடன் வாங்கினா அவங்களால ஈஸியாக கட்ட முடியும் யாரெல்லாம் அந்த பக்கமே போகாம இருக்கிறது சாலிச்சிருந்தது அதாவது இந்த கடன் என்ற வார்த்தைக்கு தமிழிலே இரண்டு பொருள்கள் உண்டுமா ஒன்று நம்மளுடைய கடமை நம்ம தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமை மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை இப்படியெல்லாம் நம்முடைய கடமைகள் ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை அந்த கடன் வாழ்க்கை முழுவதும் வேண்டும் ஆனால் இந்த பொருளாதார கடன் இருக்கிறதே இதுதான் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியை உருவாக்கி விடுகிறது ஆகவே இந்த பொருளாதார கடன் கூடாது இந்த கடன் வந்து நீங்கள் போல சில காலகட்டங்களில் கடன் வாங்கினால் பெருகுகிறது சில காலகட்டத்தில் எவ்வளவு கடன் வாங்கினாலும் அது அடைபட்டு போகிறது அதுக்கு எல்லாமே ஒரு சூட்சம் வந்தாமா கடன் வாங்கினாலும் சில நட்சத்திரங்களிலே அது பெருகும் கடன் நீங்கள் இந்த நட்சத்திரங்களில் கொடுத்தாலும் அந்த பணம் திரும்ப வராது அப்போ அந்த ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சு கொண்டால் ஒரு நல்ல கேள்வி நீங்க கேட்டது அந்த ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சு கொண்டால் அந்த நட்சத்திரங்களை தவிர்ப்பீ தவிர்ப்பீர்கள் அப்படி தவிர்ப்பதனாலே கடன் வாங்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் சிக்கலில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படி உள்ள நட்சத்திரங்கள் எவை என்று பார்த்தால் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சூரியனுடைய ஒரு நட்சத்திரம் ராகுபகவானுடைய ஒரு நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்படி என்றெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்கின்றன குரு பகவானுடைய இரண்டு நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் கடன் வாங்கவும் கூடாது பிறருக்கு கடன் கொடுக்கவும் கூடாது நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலும் கடன் வாங்குவதும் கொடுப்பதும் கூடாது புதன் பகவானுக்கு இரண்டு நட்சத்திரங்களிலே கொடுக்க கூடாது வாங்கக்கூடாது கடன் நம்ம அந்த புதன் பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரமும் கூடாது அதுபோக குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் கடன் வாங்குவதும் கொடுப்பதும் கூடாது ராகு பகவானுடைய திருவாதிரை நட்சத்திரத்திலும் கடன் வாங்குவது கொடுப்பது கூடாது ஆக பரணி பூரம் பூராடம் திருவாதிரை விசாகம் பூரட்டாதி கிருத்திகை ஆயில்யம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள் இந்த ஒன்பது நட்சத்திரங்களிலும் கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதும் தவறு அந்த நாட்களை தவிர்ப்பது நல்லது சரிங்க சார் இப்ப நான் நாங்க வந்து வீடு கட்டுறதுக்காகவோ இல்ல வாகனம் வாங்குறதுக்காகவோ பேங்க்ல போய் அப்ளை பண்றோம் இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நாள்ல அந்த மேனேஜர் வந்து கூப்பிட்டு நமக்கு பேங்க்ல வந்து கடன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது சார் அதற்கு உங்க ஸ்டைல்ல ஏதாவது பரிகார முறை இருக்கா சார் அதாவது இந்த நட்சத்திரங்களை தவிர்ப்பதுதான் நல்லது இது கடன் வாங்குபவர்களுக்கு மட்டுமல்ல இப்பொழுதெல்லாம் இந்த வங்கி மேலாளர்கள் கடனை கொடுத்து விட்டு அதை வசூலிப்பதற்குள் அவர்கள் படக்கூடிய பாடு பெரும்பாடாக இருக்கிறது நான் இதை கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறேன் எங்கள் குடும்பத்திலே கூட வங்கித் துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் அந்த கொடுத்த கடனை வாங்குவதற்குள்ளே இவர்கள் என்னமோ சொந்த கடன் கொடுத்ததைப் போல மிக குடித்து போகிறார்கள் அப்படிலாம் நடக்குது ஆனால் இந்த மாதிரி வங்கி மேலாளர்களுக்கும் கூட நல்லது அந்த நாட்களிலே நட்சத்திரங்களிலே கடன் கொடுப்பது கூட அவர்களுக்கு கூட ஆபத்து தான் இதை புரிந்து கொண்டால் அவர்களுமே சாமர்த்தியமாக நடந்து கொள்வார்கள் தெளிவான ஆனால் இதற்கு ஒரு பரிகாரம் வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்களிலே முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு தொடங்கினால் அந்த காரியத்தில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் விலகும் வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் யாரு பேசுறீங்க திருவாரூர் சில இருந்து கைதார் பேசுறேன் மேடம் சொல்லுங்கம் இன்னைக்கு யாருக்கா கேக்க போறீங்க என் பையனுக்காக கேட்கணும் மேடம் ஓகே அவருடைய பேரம்மா ஹரிட் ஆப் பர்த்

அதாவது உங்களுடைய மகனுடைய லக்னம் வந்துமா ரிஷப லக்னம் இல்லமா மிதுன லக்னம் ஆரம்பித்து ஜாதகத்துல அவருடைய லக்னத்துல வந்துமா ராகு பகவானும் அவருடைய லக்னத்திலையும் ஏழாம் இடத்திலும் ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் உள்ள ஜாதகம் இது ஆகவே இவருடைய என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே விநாயக பெருமானை வழிபட்டு கொண்டு வரணும் அவருக்கு தோற்பு கடனம் போடணும் அதாவது அவர் இவருக்கு வந்து ஞாபக மரதையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் ஒரு கான்சன்ட்ரேஷன் குறைவாக கொடுக்கும்

என்னமா கேக்கணும் இன்னைக்கு அன்பு மகனுக்காக நல்லா கேட்க மாட்டேக்கா மேடம் வீட்டுல ஒரே கஷ்டமாவும் இருக்குமா சின்ன பையன் கவலையப்படாதீங்க சிறப்பான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கு சார் வழிமுறைகள் கேக்கலாம் வணக்கம்மா வணக்கம் தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி இந்த கவிஞர் அழகா எழுதி இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் படிக்கிறதுக்கு பாத்தீங்களா அது ஒரு சுமையாக இருக்கக்கூடாது சுகமாக இருக்க வேண்டும் நானும் ஒரு பேராசிரியராக இருப்பதனால இந்த பிள்ளைகளுடைய பாடச் சுமைகள் எனக்கு புரியுமா மகாகவி பாரதியார் சொல்கிற போது கூட காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டுனாரு இன்னைக்கு அப்படி குழந்தைகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியல விளையாடுவதற்குரிய நேரம் கூட ஒதுக்க மாட்டேங்கிறோம் அவர்கள் விளையாடுவது கூட நமக்கு வேதனையை தரக்கூடிய ஒரு அம்சமாக மாறி போயிருச்சு இந்த சூழல்கள் மாறணும் உங்கள் அன்பு பையன் அவருக்கு மிகச் சிறிய வயது அதனால கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் அவருடைய ஜாதகத்திலே படிப்பு நன்றாக அமைவதற்கு நீங்க என்ன செய்யணும்னா வியாழக்கிழமைகளிலே இரவு எட்டு மணி அளவிலே உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்திலே குரு பகவானுக்கு மூன்று நெய் தெய்வங்கள் ஏற்றி வர சொல்லுங்கள் இல்லாவிட்டால் அவர் சார்பாக நீங்கள் நெய் தெய்வங்கள் ஏற்றலாம் அப்படி குரு பகவானை வழிபட்டு வருகிற போது நல்ல முறையிலே அவருடைய கல்விச் சூழல் அமைந்து வாழ்க்கையிலே முன்னேறுவார் வாழ்த்துக்கள் சார் ராகு கேது இந்த பேரை கேட்குறவங்க மனோ சும்மா அதிருது இல்லை அப்படின்னு தான் சார் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு பயம் மக்கள் மனதில் இருக்கு இந்த பயம் தேவைதானா ராகுவும் கேதுவும் மக்களுக்கு கெடுதல் மட்டும் தான் செய்வாங்களா சார் அதாவது நவக்கிரகங்கள் என்று நாம் சொன்னால் கூட அதில் ஐந்து தான் வந்து கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் வருகிறார்கள் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் ஆக அவர்கள் தவிர மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள்தான் நாம் கிரகங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நவக்கிரகங்கள் என்ற வார்த்தையை நாம் பொதுவாக பயன்படுத்துகிறோம் இந்த ராகுவும் கேதுவும் கர்ம கிரகங்கள் என்று பெயர் இந்த மனிதர்கள் இதற்கு காரணம் சூரியன் சந்திரன் என்ற அந்த என்ற வார்த்தையை பயன்படுத்தி விடுகிறோம் இரண்டிலிருந்து தொடங்கக்கூடிய நாம் ஐம்பூதங்களினாலே வாழ்கிறோம் கடைசியிலே இரண்டிலே சென்று ஒடுங்குகிறோம் அந்த இரண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் என்ற இரண்டினாலே

ராகுவுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மிகச்சிறப்பாக வாழக்கூடியவர்களை நான் பார்க்கிறேன் கெடுதல் இல்லை கேது பகவானுடைய நட்சத்திரத்திலே பிறந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதை போல ராகுவோ கேதுவோ ஒருவருடைய ஜாதகத்திலே மூன்றாவது ஸ்தானம் ஐந்தாவது ஸ்தானம் ஆறாவது ஸ்தானம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடங்களிலே இருந்தால் அவர்கள் கெடுதல் செய்வது இல்லை ஆக எல்லோருக்குமே ராகு கேது கெடுதல் செய்கிறார்கள் என்பது கிடையாது அதேபோல போல இந்த மேஷத்திலோ ரிஷபத்திலோ கண்ணியிலோ ராகு கேதுக்கள் இருந்தால் நல்ல தனலாபத்தை தருகிறார்கள் திடீர் சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா திடீர் தனலாபம் வரும் அதற்கு என்ன காரணம் அந்த ராகு கேதுக்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்களில் இருப்பது திடீர் தன வரவது வரவு அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உருவாக்கி தரும் ஆக ராகு கேதுக்கள் நன்மைகளும் புரிகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கிரகங்கள் வந்து கர்ம கிரகங்கள் என்பதனாலே நாம் முற்புறவியலை செய்த பாவங்களுக்கு தண்டனைகளை அவர்கள் தருகிறார்கள் அதனால் அதை ராகு கேதுக்கள் கெடுதல்கள் செய்வதில்லை ஓகே சார் நல்ல வலுவான வெற்றி ஜாதக அமைப்பு கொண்ட ஒரு நபர் ராகு காலத்திலோ அல்லது யமகண்டத்திலோ ஒரு செயலை தைரியமாக செய்யலாமா ராகுடைய நட்சத்திரத்திலே பிறக்கக்கூடியவர்களுக்கு ராகு காலம் ஏன் தீமை செய்ய போகிறது சரிங்களா அதே போல கேது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடியது கேது உடைய நேரமான யமகண்ட நேரம்தான் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது வியாழக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரை இந்த வியாழக்கிழமையை தவிர்த்து மீதி இரண்டு நாட்களிலும் அந்த யமகண்ட காலத்தை யாரும் மிக கடினமான காலமாக சொல்வது இல்லை வியாழக்கிழமையில் மட்டும்தான் நீங்க கவனமா இருந்துக்கணும்னு சொல்றாங்க அதே மாதிரி ராகுவுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ராகு காலம் என்பது நன்மையை செய்யும் இன்னும் பாத்தீங்கன்னா திருக்கோயில்களிலே ராகு காலத்தில் தான் துர்க்கைக்கு நாம் அர்ச்சனையே செய்கிறோம் ஆக இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே செய்யக்கூடிய அர்ச்சனைகள் திருமணத்தை கூட்டித் தருகின்றன ஆக ராகு கேதுகள் எல்லோருக்குமே கெடுதல் செய்வது என்பது கிடையாது நன்மையையும் செய்கின்றன நிச்சயமா இந்த கேதுவின் நேரம் இந்த நேரம் கூட பலருக்கும் நல்ல நேரமாக மாற்றி அமைத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி பிரத்யேகம் அப்படின்னு சொல்லணும் சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க

சார் அதாவது உங்க கணவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரமா உத்திராட நட்சத்திரம் இல்லம்மா உத்திரட்டாதி நட்சத்திரம் இவருடைய ஜாதகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப கருமச்சனின்னு ஒரு நேரம் நடந்துகிட்டு இருக்குமா கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே இந்த கருமச்சனியுடைய பிடியிலே அவர் இருக்கிறதுனாலதான் அவர் வந்து கார் வாங்கினாரு பிசினஸ் பண்ண பார்த்தாரு எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு தோல்வியும் ஒரு மனக்கவலையும் அவருக்கு இருந்துகிட்டு இருக்குமா இது தொடர்ச்சியாக இருக்காது ஒரு நல்ல நேரம் விரைவிலே வரப்போகிறது எப்போலன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனி பயிற்சி நடக்கப் போகுதுமா அந்த சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு மிக நல்ல உயர்வுகளை ஏற்படுத்தி தரப்போகிறது அவர் தொழிலில் முன்னேற்றம் தரப்போகிறது ஆகவே அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்திலே நவக்கிரகங்களை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஒன்பது முறை சுற்றி வரச் சொல்லுங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வரச் சொல்லுங்கள்

சொல்லுங்க கண்டுகோப்பல் டேட் ஆஃப் பர்த் ஓகே சார் பிறந்த நேரம் ராசி மற்றும் நட்சத்திரம் சார் அம்சம் ஓகே ராசி ஓகே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிருக்காங்க அதாப்பர்ட்டி வாங்கலாமு ப்ராபர்ட்டி வாங்கணும் விளக்கம் ப்ராபர்ட்டி வாங்கணும் ஓகே சார் இப்போ இதற்கான தீர்வுகள் குடிய விரைவிலே கவலைப்படாதீங்க சார் அதற்கான வழிமுறைகள் கேக்கலாம் வணக்கம் சார் இதை வந்து உங்களுடைய நண்பரோ இல்லாவிட்டால் நீங்களோ தொழிலாக செய்கிறீர்களா இல்லாவிட்டால் ஒரு இடத்தை வாங்கக்கூடிய சாதாரண நபராக பேசுகிறீர்களா உங்களுடைய அதாவது இதை அவர் தொழிலாக செய்யக்கூடியவராக இருந்தால் இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வக்கரமாக இருக்கிறார் இத்தகைய தொழிலை அவர் செய்வதை தவிர்ப்பது நல்லது இல்லை நான் ஒரு இடத்தை வாங்கி இருக்கிறேன் நான் விற்க வேண்டும் என்று தனிநபராக நீங்கள் கேட்பதாக இருந்தால் இவருடைய ஜாதகத்திலே இனிமேல் இப்படி இடங்கள் வாங்குவது என்பது வேண்டாம் இவர் இடம் வாங்கினால் விற்பது என்பது மிக கடினம் சொத்துக்களை வாங்கிடலாங்க விற்கிறது வந்து எல்லா ஜாதகத்திலும் இப்படி ஈஸியா இருக்காது அப்படிப்பட்ட சூழலில் தான் இவருடைய ஜாதகம் இருக்கிறது ஆகவே இவரை தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வர சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில்தான் இவர் வந்து அந்த சொத்தை முழுமையாக விற்க முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது இதை தவிர்ப்பதற்கும் விரைவிலே சொத்தை விற்பதற்கும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வருவதுதான் நல்லது சொத்தை விற்ற பிறகு வாங்குவது பற்றி மீண்டும் சிந்திக்கலாம் அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் வாழ்த்துக்கள் சார் வர டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆறு கிரகங்கள் ஒன்னா கூட போகுது அன்னைக்கு அது மட்டும் இல்லாம கூடுதல சூரிய கிரகணமும் இருக்கு சார் இது குறித்த ஒரு பயம் மக்கள் மனசுல நிறையவே இருக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தியா இதை குறித்து ஏதாவது சொல்லுங்க சார் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹனுமத் ஜெயந்தி அன்றைக்கு அமாவாசை மூல நட்சத்திரம் ஹனுமத் ஜெயந்தி அன்றைக்கு சூரிய கிரகணம் வருகிறது அது உண்மைதான் சூரிய கிரகணம் என்று சொல்லக்கூடியது அன்றைக்கு மூல நட்சத்திரத்திலே அமைகிறது பிறந்தவர்கள் அஸ்வினி மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அதுபோக கேட்டை நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை சேர்ந்தவர்களுக்கு சூரிய கிரகணம் பிடிக்கிறது அஸ்வினி மகம் மூலம் கேட்டை பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய கிரகணம் பிடிக்கிறது அந்த அடுத்த வியாழக்கிழமாவது அன்னைக்கு காலையில ஏழு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கிரகண நேரம் இருக்கிறது கிரகணம் பிடிப்பதற்கு முன்பாகவே குளித்து விட வேண்டும் கடைகளில் தர்பை புரி என்று கிடைக்கிறது அதை வாங்கி வந்து வீடுகளில் ஒவ்வொரு பொருட்கள் மீதும் விட்டு வைப்பார்கள் கிரகணத்தை ரேகைகளை நெகட்டிவ் ரேச தடுக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு ஆனால் நீங்கள் ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டீர்கள் ஆறு கிரகங்கள் அந்த ஆடிலே கூடுகிறதே பொதுமக்கள் அச்சப்படுகிறார்களே என்று நானும் பார்க்குறோமா எங்கு பார்த்தாலும் இந்த செய்தி உலவுகிறது அதாவது சனி பகவான் கேது பகவான் குரு பகவான்

அது யாரையும் பாதிக்காது பொதுமக்கள் மிக தைரியமாக இருக்கலாம் இந்த சூரிய கிரகணம் வருகிறது அதனால என்ன பாதிப்பு என்று கேட்டால் சூரிய கிரகணத்தினாலே வரக்கூடிய பாதிப்புகள் ஒரு இரண்டு ஆண்டுகள் இருக்கும் அது அரசாங்கங்களை நடத்தக்கூடியவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு சில சிரமங்களை தரலாம் இது இந்த கிரகணத்தினுடைய இயற்கை அவ்வளவுதானே தவிர இந்த ஆறு கிரகங்கள் சேர்க்கையினாலே தனி மனிதர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை ஓகே சார் இந்த கிரகண நேரத்தில் வெளில போகக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்களே சார் நாங்கள் எங்கள் இயல்பான டே டு டேல நாங்கள் ஆஃபீஸ் போகிறது அதெல்லாம் பண்ணிக்கலாமா சார் அதாவது கிரகண நேரங்களிலே அந்த கிரகண ரேகைகளினாலே நமக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இப்படி வகுத்திருக்கிறார்கள் முடிந்தவரை நம்முடைய செயல்பாடுகளிலே வெளிச்சத்திலே அதிகம் நடமாடுவதை நாம் தவிர்த்து கொள்ளலாம் அப்படி இருந்தாலும் கிரகணம் பிடிப்பதற்கு முன்பும் பிடித்த பிறகும் அதற்குரிய சாந்தி செய்து கொள்வது என்பது மிக சிறப்பு அதனாலேயே தோஷங்கள் எல்லாம் விலகிடும் மிக முக்கியமாக யாருக்குன்னா பிரகடன்டு லேடிஸ் அதாவது தாய்மை பேர் அடைந்தவர்கள் அவர்கள் மட்டும் இந்த பிரகடன நேரத்தில் இந்த கிரகண நேரத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் உங்க ஸ்டைல ஒரு பரிகாரம் சார் கிரகணத்திற்கு கிரகணத்தை பற்றி எள்ளளவும் கவலை வேண்டாம் அந்த தற்பை நான் முதலே சொன்னேன் தற்பை புல்லை வாங்கி உங்கள் வீட்டிலே பொருள்கள் மீது இட்டு வைத்தாலே போதும் வெளியே நீங்கள் செல்ல வேண்டி இருந்தால் கூட ஒரு தற்பையை கிள்ளி உங்களுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு உங்களுடைய பரிசு உங்களுடைய உடம்பிலே ஒரு இடத்திலேயே படுமாறு வைத்துக் கொண்டு சென்று வாருங்கள் எந்த தீமையும் வராது வர டிசம்பர் இருபத்தி ஆறு குறித்து அச்சம் தவிர அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா யார் பேசுறீங்க மேடம் நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம் சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க என்ன மேடம் ஓகே அவருடைய

ஸ்ரீபெரும்புதுரையில் இருக்கக்கூடிய ராமானுஜரை சென்று ஒரு திருவாதிரை நட்சத்திரம் அன்று வழிபட்டு பாலபிஷேகம் செய்துவிட்டு வந்தால் போதும் அப்படி ஒரே நட்சத்திரம் இருப்பதனாலே வரக்கூடிய தோஷங்கள் விலகிடும் இது மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா ஒரே நேரத்திலே ஒரு தசாபுத்திகள் நடக்கிற போது ஒருத்தருக்கு அஷ்டமதி சனி ஒரே மாதிரி வருது வச்சுக்கோங்க கண்டகச் சனி இருக்கு வச்சுக்கிடுங்க அப்போ பாதிப்புகள் அதிகமாக இருக்குமே என்பதற்காக ஒரே நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறாங்க மற்றபடி பயம் கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை நீங்கள் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூருக்கு சென்று அங்கே அருள் ராமானுஜருக்கு பால பாலபிஷேகம் செய்து வழிபடுங்கள் முடிந்தால் சிதம்பரம் நடராஜரையும் வழிபடுங்கள் பெருகும் வாழ்த்துக்கள் வாழைப்பேர்க்கு நன்றி சார் ஜோதிடம் மற்றும் கிரகணம் குறித்து அற்புதமான பல விளக்கங்கள் சார் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க மிக்க நன்றி மிகுந்த நன்றி இந்த நிகழ்ச்சியிலே எங்களை தொடர்பு கொள்ள முயலாதவர்கள் எங்களுடைய ஜோதிட ஆலோசனையை நீங்கள் விரும்பினால் சென்னை டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்களை சந்திக்கலாம் முறைப்படியான முன்னணி பற்றி எங்களை சந்திக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்